ஒரு பயங்கரமான பாலைவனங்க எங்க பார்த்தாலும் பாலைவனத்தில் இருக்கக்கூடியது எது மணல் 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 சுட்டரிக்கக்கூடிய வெயில் தலையில் ஆரம்பித்த அந்த சடைமுடி உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு காட்சி கிழிஞ்ச பனியனோடையும் இடுப்பில் சுற்றின ஒரே ஒரு வேஷ்டியோடையும் தாகம் எடுக்க ஓடி ஓடி உடம்பெல்லாம் சோர்வடைய சூரியனை பார்த்தபடியே மணலில் விழுந்தான் அந்த இளைஞன். இந்திய மண் அது, பாரதத்தின் மண். மணலில் விழுந்தான், அதை ஒரு பிடி எடுத்தான். சுட்டெரிக்கக்கூடிய அந்த மணல் கூட அவனுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்துச்சு. அவன் கடந்து வந்த பாதையை ஞாபகப்படுத்துச்சு. யார் அவன்? அவன்தான் 10 வயசாக இருக்கும்போதே அவனோட தாத்தா அவனோட மனசில் ஏற்றி வச்சிருந்த அந்த சுதந்திர போராட்ட குணம், ஒரு விடுதலை வேட்கை, சுதந்திர தாகம். ஆங்கிலேய சிப்பாய் ஒரு சமயம் அவங்களோட வயலில் குதிரையில் வரும்போது அந்த சிப்பா வழிமறிச்சு குறிப்பாத்து கல் எறிஞ்ச போது மிரண்டு போய் அலர்னான்னா பார்த்துக்கங்களேன். Get out of my way! Come on, go! Didn't you hear? Get out of my way! Hey, what are you doing? You little brat! Go away before I beat you! Come on, go, go, get out! Get out of here! அந்த அளவுக்கு அந்த சிப்பாய குறிப்பாத்து கல்ல எரிஞ்சான் அந்த இளம் வயதிலேயே அந்த வாலிபன். சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இந்த அளவுக்கு விடுதலை வேட்கையை ஊட்டினார் அவருடைய தாத்தா. ராமாயணம், மகாபாரதம் இது போன்ற புராணங்களில் வரக்கூடிய ஹீரோஸ், அதாவது உண்மையான ஹீரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய தலைவர்கள், போராட்டக்காரர்கள், இவங்களை பற்றின கதைகளெல்லாம் சொல்லி 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 அவனுக்கு அந்த சுதந்திரம் அப்படிங்கிற விடுதலை வேட்கையை ஊட்டி சுதந்திர பறவையாக அவனை மாற்றியது அவனுடைய தாத்தா. 1860களில் ஒரு பகுதிங்க அது. நம்முடைய நாடு ஆங்கிலேயர் வசமிருந்த சமயம், ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்கள் எல்லாம் சுதந்திர காத்த நம்ம எப்போ தான் சுவாசிக்க போகிறோம் அப்படின்னு ஏங்கி தவிச்சு கொண்டிருந்த ஒரு காலம். அந்த சுதந்திர காத்த சுவாசிக்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உயிர் தியாகம் செய்த போராட்ட வீரர்கள் பல பேரை நம்ம சுதந்திர போராட்ட வரலாறில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சுவராஜ்யமே என்னுடைய உயிர் மூச்சு, அதை அடைந்தே தீருவோம் அப்படின்னு. ஆமாங்க, இப்படி தான் அந்த வீரர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த சுதந்திர போராட்ட வீரர். நாம் அதிகம் அறிந்திருக்காத அந்த சுதந்திர போராட்ட வீரர் சபதம் பூண்டார். 1845 மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொலாபா அப்படிங்கிற மாவட்டத்தில் சிறுதோன் அப்படிங்கிற அந்த சின்ன கிராமத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த இவர் நல்லா தான் படித்தார். நல்ல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் படித்தார். அதே மாதிரியே படித்து இராணுவத்தில் சேர்ந்தார். ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்த இராணுவமாக இருந்தாலும் அந்த போராட்ட குணம் இருப்பதன் காரணமாக அவர் வந்து அந்த இராணுவத்தில் சேர்ந்தார். 15 ஆண்டுகள் இராணுவத்திலே அறிக்கைகளெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக, ஒரு கணக்கீட்டாளராக,
அவர் வந்து பணியாற்றி கொண்டே வந்தார். 15 ஆண்டுகள் ஆங்கிலேயருடைய அந்த கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலே அந்த அலுவலகத்திலே பணிபுரிந்தால் கூட அந்த சமயத்தில் தான் அவருக்கு அந்த ஆங்கிலேயர்கள் செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளினுடைய அட்டகாசங்கள் அந்த ஆங்கில அதிகாரிகளுடைய கட்டுப்பாடுகள் அவர்களுடைய அடக்குமுறைகள் இதையெல்லாம் பார்த்து பார்த்து மனம் குமுறினார். ஏன்னா நேரடியாகவே பார்த்து அனுபவித்த அந்த உணர்ச்சிகள் அல்லவா. ஏற்கனவே அவருடைய தாத்தா அந்த விடுதலை வேட்கையை உணர்ச்சி பூர்வமாக ஊட்டியிருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக அவருடைய மனம் குமுறியது. ஒரு சமயத்தில் அவனுடைய அம்மா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் லீவு கொடுங்க அப்படின்னு விண்ணப்பித்தார். பல முறை மன்றாடி மன்றாடி கேட்டு பார்த்தார் அந்த ஆங்கிலேயருடைய அலுவலகத்திலே அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை கேட்டு கேட்டு பார்த்தாரு, மன்றாடி பார்த்தாரு, கெஞ்சி கூத்தாடி பார்த்தாரு. பல முறை மன்றாடியும் அந்த ஆங்கிலேய அதிகாரி அவருக்கு விடுமுறை கொடுக்கவில்லை. மனம் வெறுத்து போயிட்டாரு அந்த இளைஞன். सर माझी आई आजारी आहे, खूप आजारी आहे, तिला माझी नितांत गरज आहे. सर इतकी वर्ष கெஞ்சரா கதறா 15 வருஷமா ஊருக்கே போகாம உங்களுக்கு விசுவாசமா உழைச்சேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க. எங்க அம்மா சாக கிடக்குறாங்க. அவங்க கடைசி மூச்சு விடும்போது நான் எப்படிங்க இங்க இருக்க முடியும்? கெஞ்சரா கதறா I haven't talked about this to Mr. Smith, yeah. मी तुमच्याशी बोलतोय सर. रोज कितने इंडियंस कीड़ों की तरह मार रहे हैं. आज तुम्हारी माँ मार रही है, कल किसी और की मारेगी. क्या सबको छुट्टी दूंगा? You useless Indian, get lost. Don't spoil my party. Mind your language, sir. तुम्ही माझ्या आईबद्दल बोलता आहात आणि आईवर प्रेम करणारी माणसं आहोत आम्ही. ஆனால் அந்த ஆங்கிலேய அதிகாரி, இந்தியர்களுக்கு இதுவே பொழப்பா போச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்துடுறாங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு. இதை கேட்ட அந்த இளைஞன் பயங்கரமா குதிச்சு போறான். இந்த நிகழ்ச்சி தான் ஒரு பெரிய திருப்பு முறையாக அவனுடைய வாழ்க்கையில் அமையுது. ஆமாங்க, அவர் தான் வாசுதேவ பலவந்த் பட்கே. ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த விஷயந்தாங்க, இந்த நிகழ்ச்சி தான். தனது 15 வருஷ இராணுவ எழுத்தாளர் பணி அந்த அனுபவத்தில் ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் நம்முடைய நாட்டோட பொருளாதாரத்தையும் நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அநியாயமாக சுரண்டதையெல்லாம் நல்லாவே கண்கூட பார்த்துட்டு இருந்த இந்த வாசுதேவ பலவந்த் பட்கே இதையெல்லாம் பார்த்து கொதிச்சு போய் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தீர்மானித்தார். வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த கடிதத்தை அதே நேரத்திலேயே அந்த அதிகாரி முன்னால் தூக்கி எறிஞ்சிட்டு வெறியோடு புறப்பட்டார் வாசுதேவ பலவந்த் பட்கே. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ரேடியோவோ ஒரு சேட்டலைட் சேனலோ இல்லை மின்னணு சாதனங்களோ எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் கூட, அதாங்க 1870களில் ஐக்கிய வர்த்தினி சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இளைஞர்களெல்லாம் ஒன்று திரட்டினார். ரமோஷிகள், தோலீஸ், பில்ஸ், தாங்கஸ் அப்படின்னு ஏழ்மையில் வசிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாரு. இவங்கள்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்லைங்க. உடம்புலையும் மனசுலையும் வீரம், வலிமை, ஆற்றல்
பயங்கரமான செயல்திறனெல்லாம் கொண்ட இந்த மக்கள், இந்த மக்களையெல்லாம் அவர் வந்து ஒன்று திரட்டினார். சுதந்திர ரகசிய சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கி இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு, சண்டை பயிற்சினா சாதாரண சண்டை பயிற்சி இல்லைங்க, பயங்கரமான சண்டை பயிற்சி, குத்துச்சண்டை, குதிரை ஏற்றம், வால் பயிற்சி, இது போன்ற பயங்கரமான ஒரு பயிற்சியை அளித்து போராட்டக் களத்தை உருவாக்கி, போராட்ட வீரர்களை உருவாக்கி, போராட்டக் களத்தில் அந்த வீரர்கள் எப்படியெல்லாம் தீவிரமான ஒரு சண்டையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு பயிற்சியை அவர் கொடுத்தாரு. ஏன்னா சின்ன வயசுலேயே இவர் பயங்கரமான சண்டை பயிற்சிகளெல்லாம் எடுத்துக்கொண்டதன் காரணமாக எல்லா பயிற்சிகளையும் அவங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய போராட்ட படையை உருவாக்கினார் பாட்கே. நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச பாலகங்காதர திலகர், இந்த பாலகங்காதர திலகர் கூட இந்த வாசுதேவ் பலவந்த் பட்கே அவர்களோட இந்த சுதந்திர ரகசிய சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா பார்த்துக்கங்களேன், இது போன்ற பல சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாருமே இவருடைய பாசறையில் பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க தாங்க. வாசுதேவ் பலவந்த் பட்கேவனுடைய போர்படை தளபதியான ரமோஷி அப்படிங்கிற சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த தௌலத்ராவ் நாயக் அப்படிங்கிறவர் பாட்கேயோடு சேர்ந்து அவரோட தளபதியானது ஒரு சுவாரஸ்யமான கதைங்க. தௌலத்ராவ் ஒரு முறை விளையாட்ட கேட்டார், அங்கே கூடியிருக்கிற உயர் ஜாதியினரெல்லாம் பார்த்து என்னோடய வீரத்துக்கு இணையாக சண்டையிடுவதற்கும் வாள் போர் செய்கிறதுக்கும் யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியாக ஒரு பெரிய சவாலை விட்டார் அந்த தௌலத்ராவ். அமைதியாக இருந்து அந்த கூட்டத்திலேயே ஓரமாக ஒதுங்கி உட்காந்துக்கிட்டு இருந்த இந்த வாசுதேவ் பலவந்த் பட்கே ஒரு கட்டத்தில் ரொம்ப கொதிச்சு போய் தௌலத்ராவோட கொடூரமாக சண்டை போடுறாரு. வாசுதேவ் பலவந்த் பட்கேக்கும் தௌலத்ராவுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்ருக்கு. சண்டை உச்சக்கட்டத்தில் போயிட்டுருக்கு. பயங்கரமான அந்த சண்டையோட உச்சக்கட்டத்தில் தௌலத்ராவ் பாட்கேயிட்ட தோல்வி அடைகிற அந்த கடைசி நேரத்தில் தௌலத்ராவோட மனைவி பாட்கேயோட முதுகில் குறுமையான கத்தியால் தாக்கி தன்னோட கணவனோட உசரை காப்பாற்றிடுறா. அவள் பேர் பவானி. அவளும் ஒரு பெரிய வீராங்கனை தாங்க. தௌலத்ராவ் உண்மையான வீரனாச்சே, சே என்னை காப்பாற்றுறதா நினச்சி பாட்கையோட முதுகில் போய் குத்திட்டேயே பவானி, நமக்கு உசுரை விட மானந்தான் முக்கியம், உன்னோட வீரத்துக்கு இதுவோ அழகு, வீரத்தினுடைய அழகையும் மதிப்பையும் பெருமையுமே நீ கொலைச்சிட்டேயே, சீரழிச்சிட்டேயே அப்படின்னு சரமாரியாக பவானியை திட்டிட்டு பாட்கையோட குடிசை வீட்டுக்கே ரெண்டு பேருமே போய் மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களோட உயிருக்கே ஒலை வச்சு முதுகில் குத்தினாலும் எங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க. சிறுபான்மையராக இருந்தாலும் ஜாதி பேதமின்றி முதுகில் குத்தினா கூட அந்த பாட்கே அவங்க வீடு தேடி வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்ட உடனே அவங்கள வரவேற்று விருந்தோம்பல் எல்லாம் செஞ்சு சமமாக உட்கார வச்சு முதுகில் பெரிய கட்டு இருந்தால் கூட வலி இருந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவரான அந்த தௌலத்ராவ் அவரை வந்து வீட்டில் சமமாக உட்கார வச்சு
அவங்க கிட்ட பேசி அவங்களெல்லாம் நண்பராக்கிக்கிட்டாரு வாசுதேவ் பலவந்த் பட்கே. கடைசியில் தன்னுடைய தளபதியாகவே அந்த தௌலத்ராவை நியமிச்சுக்கிட்டாரு பலவந்த் பட்கே. இப்படியெல்லாம் நல்ல பயிற்சியெல்லாம் கொடுத்து சுமார் 300 பேர் கொண்ட பயங்கரமான ஆயுதப்படையை உருவாக்கினார். இப்போ மேலும் மேலும் புது படைகளை உருவாக்க நிறைய நிதி தேவைப்பட்டுச்சு. மக்கள் பசியிலையும் பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் வறுமையிலையும் உழன்று உழன்று சாவதை பார்த்து பொறுமை இழந்து போனார் வாசுதேவ் பலவந்த் பட்கே. இதுக்காக இவர் ஒரு பெரிய தீவிரமான திட்டம் போட்டார். அதுதான் பணக்காரங்க கிட்ட கொள்ளையடித்து ஏழைங்களுக்கு உதவுற திட்டம். மக்களே, இந்திய பொருளாதாரத்தின் நிலைமையை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்க. நம்ம மக்களோட வறுமைக்கு காரணம் வெள்ளைய அரசு தான். கொஞ்ச காலம் இங்கே வந்து வேலை செய்கிற இந்த வெள்ளைக்கார அதிகாரிங்க ஓய்வு பெற்று போகும்போது கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. இந்த அநியாயத்தை தடுக்க நம்மெல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு முழங்கினார். நாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் கொள்ளை இதெல்லாம் நம்ம மக்களோட பஞ்சத்தை போக்கக்கூடிய கொள்ளை, நமக்கு சுவராஜ்யத்தை சுதந்திரத்தை வாங்கித்தரப்போகிற கொள்ளை அப்படின்னு முழங்கிக்கொண்டே ஆங்கில அரசோட ஒரு பெரிய கருவூலத்தையே கொள்ளையடித்தார் வாசுதேவ பலவந்த் பட்கே. இதன் தொடர்ச்சியாக பெரிய பெரிய ஆங்கிலேய செல்வந்தர்களோட வீட்டுக்களெல்லாம் போய் கொள்ளையடித்தார் பட்கே. வெள்ளைக்கார அரசு பட்கையை தேடி தேடி அலைஞ்சுது. அவரை பிடிக்கவே முடியல. அவரை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு அந்த காலத்திலேயே 4000 ரூபாய் சன்மானம் வழங்குவதாக ஊர் முழுசும் தண்டோரம் போட சொன்னார் மேஜர் டேனியல் அப்படிங்கிற கொடூர வெள்ளைக்கார அதிகாரி. सरकारने नवीन फतवा काढलेला आहे, जो कोणी वासुदेव बळवंत फडके यांना पकडून देईल त्यांना सरकारकडून 4000 इनाम दिला जाईल. ऐका हो ऐका. இதுக்கு போட்டியா பம்பாய் மாகாண வெள்ளைக்கார ஆளுநரை பிடிச்சு கொடுப்பவங்களுக்கு பரிசளிப்பதாக நம்ம பட்டுக்கையும் அறிவிச்சாருன்னா பார்த்துக்கங்களேன். இந்த நேரத்தில் தான் ஆங்கிலேயர்கிட்டேருந்து தப்பிச்சு அவங்கக்கிட்ட சிக்காமல் ஸ்ரீசைலம் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மல்லிகார்ஜுனா சிவன் கோயிலில் தலைமறைவாக சில நாள் இருந்தார். அங்கே தங்கினதோடு இல்லாமல் 500 பேர் கொண்ட புரட்சி படையை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உருவாக்கி ஹைதராபாத் உட்பட பல இடங்களில் தலைமறைவாக கொள்ளைகளிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தார் பட்கே. பட்கேயை பல இடங்களில் வலை வீசி துரத்தி துரத்தி தேடி வந்த ஆங்கிலேயருங்க கடைசியாக பந்தர்பூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு கோயிலில் தியானம் பண்ணிகிட்டு இருந்த பட்கேயை கைது செஞ்சாங்க. இப்படி கைது செய்யப்பட்ட பட்கேக்கு பூனா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து கடும் சித்திரவதைக்கும் மரண அடிக்கும் பெயர் போன யோமன் நாட்டிலே இருக்கக்கூடிய ஏடன் சிறைச்சாலையில் போட்டு சித்திரவதை செஞ்சாங்க. பல கொடுமைகளெல்லாம் அங்கே அவருக்கு செஞ்சாங்க. அந்த சிறைச்சாலை கதவுகளெல்லாம் கடைசியில் அவர் உடைச்சிக்கிட்டு சிறையிலேருந்து தப்பிச்சு மீண்டும் மராட்டியத்துக்கே வந்து பரபரப்பை ஏற்படுத்தினார் பட்கே. ஆங்கிலேய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த பட்கே பல இடங்களில் ஓடி ஓடி பல கொள்ளைகளில் ஈடுபட்டு பல போராட்டங்களை நடத்தி ஆங்கிலேயர்களை ஆட வச்சார். ஆங்கிலேயர்களும் பல நாட்கள் வலை வீசி அவரை தேடி அலைஞ்சாங்க. கடைசியில் அவரை கைது செஞ்சாங்க. அவரை கைது பண்ணாலும் ஜனங்க, குறிப்பாக சிறுபான்மை ஜனங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவரோட தியாகத்தை பாராட்டினாங்க. நாடு ஒரு நாள் சுவராஜ்யம் பெறும், அன்று உங்களுடைய ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு வரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு அஸ்திவாரம் போட்ட பட்கேயை வானலாவ புகழ்ந்தாங்க. What have you gained out of all this?
Life, youth, family. You've lost it all. You are a failure, Vasudev. A big failure. Hey, Major! अरे अरे माझ्या पोरानं मेलेल्या माणसांच्या मनामध्ये अंगार पेटवलाय. अंगार अरे ठिणगी टाकले त्यानं ठिणगी. या घरजना हा जय जयकार एकच सांगतोय की या ठिणगीचा एक दिवस वणवा पेटेल आणि त्यात तुमचं कपटी साम्राज्य जळून खाक होईल खाक. अरे वासुदेवानं तुमच्या साम्राज्याची वीट आज पाडली आहे पहिली वीट. वासुदेव हा जेताय रे जेता. वासुदेव बलवंत फडके के पटकेके सिरेले பல கொடுமைகள் இழைக்கப்பட்டன. தினமும் மரண அடி உதைதான். தாய்நாட்டை காக்க ஆங்கிலேயரை கண்டிச்சு சிறையிலேயே உண்ணாவிரதம் இருந்தார். தொடர்ந்து பல மாதங்கள் சிறையிலேயே உண்ணாவிரதம் இருந்த காரணத்தினால 17/2/1883 அவர் உயிர் தியாகம் செஞ்சார். இந்திய ஆயுதக்குழு புரட்சியாளர்களின் தந்தை என்று போற்றப்படும் அவரை நாம் என்றென்றும் நினச்சி போற்றணுங்க. அவரோட சுதந்திர வேட்கை நம்முடைய ஒவ்வொருத்தரோட அதாவது குறிப்பாக இளைஞர்களோட நெஞ்சில் வாழணும். அப்போ தான் நம் நாட்டை காக்க நம்ம ஒரு சபதம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வியாபிச்சிருக்கோம். இப்படிப்பட்ட புரட்சியாளர்களின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய வாசுதேவ பலவந்த் பட்கே அவர்களுடைய தியாகத்தை போற்றுவோம். மாசறு மகுடமாக விளங்கக்கூடிய அவருடைய வீரத்தை நாம் போற்றுவோம். அவருடைய தியாகத்தை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வாசுதேவ பலவந்த் பட்கேனுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய வீர வரலாறு ஒரு திரைப்படமாகவே மராட்டிய மொழியிலே காமேஷ் தியோ ப்ரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக திரைப்படமாக எடுக்கப்பட்டு வெளிவந்தது. அந்த திரைப்படத்திலிருந்து சில ஒளிப்பேழைகளைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துள்ளோம் என்பதையும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.